ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ராப் சனக்கியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு பியூட்டிஃபுல் லேண்ட் அண்ட் பிளாட் ப்ராஜெக்ட் தாங்க. இது நம்ம மேடவாக்கம் கோவிலஞ்சேரியில், ப்ராப்பர் மேடவாக்கம் கோவிலஞ்சேரியில் தான் இந்த லேண்ட் அண்ட் பிளாட் ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி ரெண்டு விஷயங்கள் நான் கிளியராக சொல்லிக்கிறேன். கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளியராக படிங்க. அதுவும் இல்லாமல் இந்த ப்ராப் சாணக்கியா எந்த ஒரு இன்டர்மீடியட்டோ இல்லை எந்த ஒரு ப்ரோக்கரேஜோ எதுவுமே இன்வால்மெண்ட் கிடையாது. நாங்கள் வந்துட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நேயர்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ இல்லை இந்த வீடியோவில் இருக்க காண்டாக்ட் நம்பரோ காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் பில்டருக்கு டைரெக்டாக வந்துட்டு நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். இட்ஸ் அ ஜஸ்ட் அ சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் ஃபார் அஸ். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட சிஎம்டி அப்ரூவ்டு பேப்பரும் இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். லேஅவுட் பிளானும் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை நல்லா வந்துட்டு பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி மேடவாக்கம் கோவிலஞ்சேரி, மேடவாக்கம் கோவிலஞ்சேரியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதோட ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 3000 ரூபீஸ் ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட், அதாவது 3000 ரூபாய் ஒரு சதுர அடி. இது வந்து நெகோஷியபிள் தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் பில்டர்கிட்ட பேசும்போது அது ஃபர்தராக நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு பேசிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ங்க, அதாவது சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். அதனால் வந்துட்டு லோன் ஃபெசிலிட்டி கிடைக்கிறதுல எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு இருக்காது. வேறு என்ன சிறப்பம்சங்கள் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஓஎம்ஆர் ஐடி காரிடர்லேருந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் தாம்பரம் ரீச் பண்ணுறதும் ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து தாம்பரம் வந்துட்டு ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் பாரத் யூனிவர்சிட்டியும் வந்துட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். ஸோ ஆக்சசிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அது பஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆட்டோ கேபாக இருக்கட்டும், அதே மாதிரி ரயில்வே ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ட்ரைவ்லேயே வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருது. ப்ளஸ் இங்கேருந்து உங்களுக்கு ரயில்வே ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து ஜிஎஸ்டி ரோடு எடுத்திங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரெண்டு லொக்கேஷனுக்கு நடுவுலேயே லொக்கேட் ஆயிருங்க, அதாவது ஓஎம்ஆர் ஐடி காரிடருக்கும் ஜிஎஸ்டி ரோடுக்கும் நடுவுலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் இந்த மண் வந்து அருமையான மண், நீங்கள் என்ன போட்டாலும் விளையிற மண், ஏன்னா கீழே இருக்க கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி உங்களுக்கு 30-40 ஃபீட்லேயே வந்துட்டு அருமையான வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு போர் வந்துட்டு மேற்கொண்டு வந்துட்டு கீழே இறக்கணுமா இறக்க வேண்டாம்ன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லி வந்துட்டு இந்த லொக்கேஷன் வந்துட்டு சரௌண்டட் பை வெல் டெவலப்டு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இதிலிருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ் தாங்க இங்கேருந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிரைவில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மெயின் ரோடு, இப்போ நான் வீடியோவில் காட்டியிருப்பேன், அந்த மெயின் ரோடு வந்து ரீச் பண்ணிடலாம். அதாவது அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்து ரைட் எடுத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் நேராக தாம்பரம் அந்த ரோடுக்கு போயிடலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கு. ஐடி காரிடோரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இங்கே ஒரு லேண்ட் வாங்கி, நான் ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டிட்டு ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்துட்டு எனக்கு வீடு இருக்கணும் அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு இது அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி ஜிஎஸ்டி ரோடு பல்லாவரம் குரம்பேட்டில் இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரு லேண்ட் வாங்கி அதை வீடு கட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வி வில் ஹெல்ப் யூ டு கெட் இன் டச் வித் த பில்டர்ஸ் டைரக்ட்லி. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. Thank you.